மறைந்த நடிகை ஆட்சி மனோரமா நடிப்பின் அரசு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவரின் கசப்பான காதலும் அதனால் வாடி அவரின் வாழ்க்கையும் எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் மனோரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் தனது நாடக கம்பெனியை சேர்ந்த எஸ் எம் ராமநாதன் என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் மனோரம்மாவோடய காதலை அவங்க அம்மா ரொம்பவே அதிகமாக எதிர்த்தாங்க ஆனால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ராமநாதனை திருச்செந்தூர் கோயிலை வைத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதனை தொடர்ந்து தன் மகளோட தொடர்பை அவங்க அம்மா துண்டிச்சுக்கிட்டாங்க திருமணமான சில நாட்களில் அவர் கர்ப்பமாக மனமெருங்கிய தாய் மனோரமாவை திரும்பவும் ஏத்துக்கிட்டாங்க ஆனா மனோரமா வாழ்க்கையில விதி வேற மாதிரி விளையாண்டுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் மனோரமாவை நாடகத்தில் நடிக்க வைப்பதில் தன் கணவர் மும்முரமாக இருந்தார் கர்ப்பமான ஒன்பதாம் மாதம் வரை அவரை நடிக்க வலியுறுத்தினார் அதன் பின் பிரசவத்திற்கு சென்ற மனோரமாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது ஒரு மாதம் கழித்து குழந்தையை பார்க்க வந்த கணவர் கட்டாயப்படுத்தினார் அவர் என்ன சொன்னார்னா அதுக்கு மனோரமா திரும்பவும் மறுக்கிறதுக்கு அதோட சென்ற ராமநாதன் அதன் பின் வரவே இல்லையா இனி கணவர் வேண்டாம் என்று முடிவு செய்த மனோரமா தனிமையில் வாழ்ந்து தனித்து நின்று வென்றுதான் அவங்க வந்து லைஃப்ல முன்னேறி வந்திருக்காங்க ஆனாலும் அவருக்கு வாழ்க்கையில பல சிக்கல்கள் கடைசி வரைக்கவே இருந்துச்சாம் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்